الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد وما بكم من نعمة فمن الله وآيلاً قال رسول الله صلى الله عليه وسلم لا يسلني أن أحدكم في حضرة دعامي صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக மாறுதல். சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் ஈருலக ரட்சகர் பொமானவிகள் பொமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை செஞ்சும் இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சோதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நீங்கள் விரும்பியிருக்கின்றார். நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தாலாவுடைய அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டமாக்குவது ஆமீன். கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு முஸ்லீம்கள்கிட்ட மட்டும் இல்லாம பொதுவாக எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி, அவன் நடுத்தர குடும்ப வர்க்கத்தை சேர்ந்தவனாலும் இல்ல பெரிய வசதி வாய்ப்பு படைத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும், இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் எல்லா மக்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு நோய், அது வெளியே சொல்ல முடிஞ்ச நோயாக இருக்கலாம், இல்லை வெளியே சொல்ல முடியாத நோயாக இருக்கலாம். எல்லா தரப்பு மக்களும் எல்லா தரப்பின சகோதரர்களும் சந்தித்து இருக்கின்ற அவர்கள் உள்ள அடைத்து வைத்திருக்கின்ற ஒரு பிரச்சனைன்னு கேட்டால், ஏதாச்சும் ஒரு நோய் சொல்லுவாங்க. யாராச்சும் இப்போ நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால், ஏதாச்சும் ஒரு நோயை சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த நோய் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த மாதிரி மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன், கால் வீக்கம் இருக்குது, கால் வலி இருக்குது, இன்னும் உட்கார முடியலை, உட்கார்ந்தா எந்திக்க முடியலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களின் மூலமாக எல்லோரையும் அந்த நோய் என்கின்ற ஒரு விஷயம் இப்படி தெரிகின்றது. இன்னைக்கு நோய் இல்லாதவங்க சாப்பாடு சாப்பிடாமல் கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் டேப்லெட் சாப்பிடாதவங்க ஒரு கருத்து கணிப்போ, சாப்பாடு சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருந்தாலும் அதைவே அதிகமாக டேப்லெட் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அதிகம். அதில் முஸ்லீம்கள் கேட்டோம்னா மற்ற மாற்று மதத்தவர்களை விட முஸ்லீம்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய முஸ்லீம்களும் இந்த நோய் என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் வருகிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு என்ன தீர்வு சொல்லுகிறது? நோயை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தில் நோயினுடைய பார்வை என்ன, நோயினுடைய சிகிச்சை என்ன, நோய் வருவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், நோய் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹும் ரசூலும் எதை கற்று தந்திருக்கின்றார்கள், ஒரு நோயால் எப்படி வாழ வேண்டும், நோய் வந்துவிட்டால் எப்படி அவனுடைய மனநிலை இருக்க வேண்டும் என்று எல்லா வழிமுறைகளும் இஸ்லாமுக்கு வழிகாட்டி தராத எந்த ஒரு துறையும் கிடையாது. எல்லா துறைக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்குது. ஆரோக்கியமா இருக்குது, ஆரோக்கியத்துக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு, அரசியலா அரசியலுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கு, குடும்பவியல் குடும்பவியல் ஏற்படி எல்லா துறைகளுக்கும் அல்லாஹ்வும் ரசூலும் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். இந்த நோய் அப்படின்றத இஸ்லாமிய மார்க்கத்தின் பார்வையில் இந்த நோய் அப்படின்னா என்னன்னு சொன்னா, நாம விளங்கணும், ஒரு ஆளுக்கு நோய் வருதுன்னு சொன்னா நோய் வருவதற்கு வந்தால் சிகிச்சை மாத்திரை மருந்து அது ரெண்டாவது. நோய் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும், நோய் வருவதற்கு முன்னால் எடுக்க வேண்டிய நோயிலிருந்து தடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையான விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் எத்தனையோ கற்றுத்தந்திருக்கின்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு வெறும் விழிப்புணர்வு டிவி மூலமா இந்த மாதிரி கழிவறை இயக்கட்டுங்க, இல்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் மூலமா இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, சுகாதாரமா இருங்க, சுத்தமா இருங்க என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், இஸ்லாமிய மார்க்கம் இப்படி செய்வதுதான் நம்மளுடைய நடைமுறை, இப்படி செய்வது இபாதத் என்பதாக ஒரு அந்தஸ்தை கூட்டி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது.
தஹாரத்து விஸ்புல் ஈமான். மனுஷன் இன்னைக்கு சுத்தமா இருந்தா சுத்தமா இருந்தா நோய் நோய் உங்களுக்கு வராது, நோய் உங்களை அண்டாது, நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க, எந்த ஒரு நோய் உங்களுக்கு வராது. இன்னைக்கு டிவி விளம்பரங்கள்ல செல்போன் விளம்பரங்கள்ல நாம பார்க்கலாம், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தஹாரத்து விஸ்புல் ஈமான், சுத்தமா இருக்கிறது சுகாதாரமா இருக்கிறது ஈமான்ல பாதி என்று சொன்னார்கள். என்று சொன்னால் சுத்தத்தை பத்தி இதை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கம் வேறு எந்த ஒரு மதமும் இதை விலைக்கு இருக்க முடியாது. சுத்தம் சுகாதாரத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ரெண்டு கபரை கடந்து போவாங்க. சுத்தமா இருக்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி இருக்குது, முக்கியத்துவம் கொடுத்திருக்குது அப்படின்ற விளங்கறதுக்காக சொல்றேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டு கபரை கடந்து போகும் பொழுது சொல்றாங்க, ரசூலுல்லா இந்த மாதிரி இந்த ரெண்டு கபர்ல இருக்கிறவங்களும் கடுமையான வேதனை செய்யப்படுறாங்க. இந்த ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய பாவங்களாம் ஒன்றும் செய்யல, சின்ன சின்ன பாவம் தான் செஞ்சாங்க, இருந்தாலும் இவங்களுக்கு கடுமையான வேதனை கபர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார சொல்லலா அப்படி என்ன சின்ன பாவம் செஞ்சதுனால இவங்களுக்கு இவ்வளவு வேதனை நடந்தது கபருக்குள்ள, என்ன பாவம் செஞ்சுட்டாங்க யார சொல்லலா என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட உடனே ரசூலுல்லா சொன்னாங்க, அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சிறுநீர் போனார், அதாவது யூரின் போனாருன்னு சொன்னா போவாரு, போயிட்டு சுத்தமும் செய்வாரு, ஆனா சுத்தம் செய்த விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாரு, கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டாரு, அதனால அல்லாஹ்வுத்தால அவருக்கு கபரோட வேதனையே கொடுக்குறான் அப்படின்னா. சாதாரணமா பாத்ரூம் போயிட்டு கிளீன் பண்ணாத விஷயத்த ரசூலுல்லாஹ் எங்க வந்து நிப்பாட்டுறாங்கன்னு பாருங்க, கபருல வேதனை செய்யப்படும், அவர் சுத்தம் செய்யாதவர் அல்ல, சுத்தம் செஞ்சு சுத்தம் செய்யற விஷயத்த அசட்டையாகிறவர். அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாமிய அவருக்கு சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். நுழைய மாட்டாங்க. எந்த வீட்டில் குப்பை சேர்த்து வைக்கிறாங்களோ, எந்த வீட்டில் கழிவு நீரை சேர்த்து வைக்கிறாங்களோ, அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருகிற விஷயம், உங்களுடைய வீடு நீங்க சுத்தமா வச்சீங்கன்னா தான் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்படி எல்லா விஷயங்களை எந்த விஷயத்தை எடுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய சொல்லி தந்த வழிகாட்டி தந்த எல்லா விஷயத்திலையும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இருக்குது. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் நைட்டு ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வைங்க, அதுல ஏதாச்சும் வேலை சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உண்டான அறிவியல் சொல்லுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நைட் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்கிற விளக்கு எல்லாத்தையும் அணைச்சிருக்க, அதே மாதிரி உங்க வீட்டில் ஏதாச்சும் பாத்திரம் சொன்னா அந்த பாத்திரத்தை மூடி வைங்க, தோல் பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அந்த தோல் பாத்திரத்தினுடைய வாயை நீங்க கட்டி வச்சிருங்க. காரணம் நைட் நேரத்துல தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது ஒரு தூசி விடலாம், அல்லது ஏதாச்சும் பூச்சி புழுக்கள் ஏதாச்சும் உள்ள விடலாம் என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நோய் முன்னெச்சரிக்கை முன்தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நோய் ஆரோக்கியமா இருக்கும் போது அதனுடைய அந்தஸ்தை விளங்குறது இல்ல, கண்ணை நல்லா பார்க்கிறோம், அந்த ஆரோக்கியம் அல்லாஹ்வுத்தால நல்ல ஆரோக்கியமா நம்மளுக்கு கண்ணு கொடுத்துருக்கிறா, நல்லா பார்க்கிறோம், அதுக்கு உண்டான சுக்குரு அதுக்கு உண்டான நன்றி அல்லாஹ்வுத்தாலா செலுத்துறது இல்ல, அட்லீஸ்ட் அல்லாஹ்வுத்தாலா இப்படி நமக்கு கண்ணை கொடுத்துருக்கிறானே சொல்லி நம்ம நினைச்சு கூட பாக்குறது இல்ல. கண்ணு இல்லாதவன்ட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியும் கண்ணினுடைய அருமை. காது கேட்கும் திறன் அல்லாஹ்வுத்தாலா நமக்கு நல்லா கொடுத்துருக்கிறான், அந்த காது கேட்கும் திறனுக்கு நன்றி சொல்லணும்னாலும் பரவாயில்ல, அந்த காது கேட்கும் திறன் இருக்குது அது அல்லாதான் கொடுத்துருக்கான்னு எனக்காச்சும் நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறோமா? இப்படி உடலில் எல்லா பகுதிகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி வ மஆஃபன் ஃபீ ஸஜதிஹி வ கூத்தி யௌமிஹி. ஒரு ஆள் காலையில தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாரு, எந்திரிக்கும் போது அவருக்கு மூணு விஷயம் கிடைச்சிச்சு சொன்னா அவருக்கு ஒட்டுமொத்த துன்யாவும் கிடைச்ச மாதிரி. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸிர்பிஹி வ மஆஃபன் ஃபீ ஸஜதிஹி. எந்திக்கும் போது அவருக்கு எந்தவித பயமும் இல்லை, ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா எந்திக்கிறார் தூக்கத்துல இருந்து. இப்போ ஆஃபன் ஃபீ ஜசதிஹி உடல் ஆரோக்கியத்தோடு எந்திக்கிறார். கூத்து யௌமிஹி இன்னைக்கு எந்திரிச்சாரு சொன்னா இன்னைக்கு உண்டான அந்த ரிஸ்க் அவருடைய கையில இருக்குது.
இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உண்டான ரிசுக்கு அவருடைய கையில் இருக்குதுன்னு சொன்னா ஒட்டுமொத்த துன்யாவும் அவருக்கு கிடைத்தவரை போன்றவராவார் அப்படின்னு சொன்ன சூழ்நிலை வலிவ சிலம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா ஆரோக்கியம் என்றது எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். நன்றி செலுத்து நல்லா நமக்கு இப்படி கொடுத்திருக்கிறானே, கண்ணை ஒழுங்கா கொடுத்திருக்கிறான், காதை ஒழுங்கா கொடுத்திருக்கிறான், முடிந்த அளவிற்கு அந்த நியமத்துகளை நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்தது மட்டுமல்லாமல் அந்த நியமத்துகளுக்கு அல்லாஹு தஆலாவிடத்தில் நன்றியும் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்துக்காக நாம் அல்லாஹ் அதி அதிகமா துவா செய்யணும். எல்லா தொழுகையிலும் கேட்டதுவா யாரா உண்ட நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், உண்ட நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். ஒரு தொழுகையிலோடு இந்த துவாவை கேட்டா கேட்காம இருந்ததில்ல. தப்பி தவறி கூட நோய்தான் நாம துவா செஞ்சிட கூடாது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்க்க போறாங்க. அந்த சஹாபி நோயினால சுருண்டு படுத்துக்க இருக்கிறாங்க. அந்த சஹாபி உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. சஹாபியை பார்த்து இந்த மாதிரி நீங்க அல்லாட்ட ஆரோக்கியத்துக்காக நீங்க துவா செஞ்சீங்களா, இந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறும்னு சொல்லி நீங்க துவா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை பார்த்து கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாட்ட ஒரு துவா செஞ்சேன், அல்லா எனக்கு மறுமையில ஏதாச்சும் தண்டனை கொடுக்கறதா இருந்ததுன்னு சொன்னா எனக்கு இந்த மாதிரி நோயை கொடுத்து இப்படி தண்டனை எல்லாம் தீர்த்துறியா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி சொல்றாங்க, தெரிஞ்சது எங்களுக்கு உலக வாழ்க்கையில உலகத்தில் இருக்கும் போது ஹசனா அழகான வாழ்க்கைய அழகிய நடைமுறைகள் எங்களுக்கு கொடு. அஃபில் ஆசிரதி ஹசனா அருமையிலே அதே மாதிரி நல்ல வாழ்க்கை எங்களுக்கு கொடு. அக்கீனா அதா பண்ணார் நல்ல நெருப்பமிட்டு எங்களை நீங்க பாதுகாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா ஒண்ணு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு துவாதான். உலக வாழ்க்கையில நல்ல வாழ்க்கைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்ன அந்த ஆயத்துக்கு கீழே தஃசீர் ஒன்று எழுதுவாங்க. என்னன்னு சொன்னா ஆரோக்கியம், அதாவது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா, யா எங்களுக்கு நீ இந்த உலக வாழ்க்கையில நல்ல வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அல்லா எங்களுக்கு உலக வாழ்க்கையில நீ வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொன்னா அல்லா அவர் செய்யணும். நோய் வந்தா சிகிச்சை செய்யணும், அவங்க சொல்லி கொடுத்த ஏராளமான முறை இருக்கு. நோய் வந்தா இந்த நோய் வந்தா இந்த சிகிச்சை, இதுக்கு இந்த சிகிச்சை சொல்லிட்டு எக்கச்சக்கமான சிகிச்சைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருந்தாலும் நோய் வருவதற்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம துவாக்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்கணும். ஆமா நினைச்சு அசாட்டு அல்லாஹு தஆலாவுடைய துவா செய்யும் பொழுதோ இல்ல கோபத்துல சந்தோஷத்துல ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டுறோ அந்த ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையா மாறி போகுது. யூசுப் நபி அந்த அரசரோட அந்த மனைவி வந்து தப்பான விஷயத்துக்கு அழைக்கும் பொழுது யூசுப் நபிக்கு ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, இது மாதிரி ஒன்றை மாட்டிக்கு நான் கஷ்டப்படுறதை விட நான் ஜெயில இருக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் நபி ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா நீங்க எந்த பாதுகாப்பு தேடி இருக்கணும், எந்த ஏதாச்சும் கேட்டுக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க ஜெயில இருக்கிறதே பெஸ்ட்னு ஒரு வார்த்தையை விட்டீங்களா இல்லையா, அதனால போங்க ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் நபியை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சாங்க. மருந்து எடுக்கணும், நோய் வந்துச்சு சொன்னா கண்டிப்பாக மருந்து சிகிச்சை எல்லாம் எடுக்கணும், ஆனா அதற்கு முன்னால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில நடைமுறைகளை கட்டிட்டு இருக்கு. சுற்றுலா அழைச்சவங்க எக்கச்சக்கமான நடைமுறைகள் நமக்கு கத்துட்டு இருக்கிறாங்க. சிகிச்சை எடுக்கணும் அதுன்றது ரெண்டாவது. சுற்றுலா அழைச்சவங்க நோய் உண்டாவதற்கு முதல் காரணம் இருந்துச்சுன்னா உணவு பழக்க வழக்கம் தான். நோய் உண்டாவதுக்கு இன்னைக்கு எல்லா சைட்ஸ் எல்லா டாக்டர்ஸும் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மனுஷனுக்கு நோய் உண்டாகுதுன்னு சொன்னா அவருடைய உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக தான் நோய் உண்டாகுது. சுல்சலதாலை சமூகம் இதே முறையத்தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி இருந்தாங்க. ஹதீஸ் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல ஒன்று வரும், லா யுஸல்லி அலைஹி உணவு ரெடியா இருக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு பசியா இருக்குது, வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்குது, அந்த சாப்பாடை போட்டு நீங்க தொழுகைக்கெல்லாம் ஒன்றும் வரவானாங்க. காரணம் என்னன்னு சொன்னா நீங்க பசியை அடக்கிட்டு ஒண்ணு நின்று வந்து விவாதத்துல ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஒண்ணு வரும், இதா ஹல்லரல் அஷாவு வல் இஷாவு கபுதவில் அஷாயி, நைட்டு சாப்பாடு ரெடியா இருக்குது, இஷாவுடைய வக்தி வந்துருச்சு,
இதான் ஹலரல் இஷாவு. அதாவது நைட்டு சாப்பாடு வந்துருச்சு, பல அஷாவு இஷாத்தோட ஜமாத்து வந்துருச்சு, அப்ப என்ன செய்யறது? ஃபபுதவில் அஷாயி. ஃபர்ஸ்ட் நீங்க நைட்டு சாப்பாடு முடிங்க, உணவு சாப்பாடை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நீங்க தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, உணவும் நான் பழக்க வழக்கத்தின் மூலமாகத்தான் மனிதனுடைய 90% நோய்கள் ஏற்படுவதற்கு காரணம் மனிதனுடைய உணவு பழக்க வழக்க முறை. ரசூலுல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, இஷாக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருங்க, அதாவது இஷா தொழுகை இஷாக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருங்க, இஷா தொழுத உடனே தூங்கிருங்க. இதான் ரசூலுல்லாஹி அவங்க நடைமுறை காட்டி தந்த வழிமுறை படித்து தந்த சுன்னத்து. இன்னைக்கு எல்லா டாக்டர்ஸும் சொல்ற விஷயம் அதுதானா, நைட்டு சாப்பாடு ரொம்ப லேட்டா சாப்பிடாதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுருங்க, ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுருங்க, ஒரு 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிடுங்க டாக்டர் சொல்லுவதை கேட்கிறேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த முறையை நாம் பின்பற்றுவது கிடையாது. ரசூலு இதை தானே சொன்னாங்க, இஷா தொழுகைக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுருங்க, இஷா தொழுகைக்கு பின்னாடி உடனே தூங்கிடுங்க. அந்த சுன்னத்தை எங்க போச்சு இன்னைக்கு? இது சுன்னத்தை ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடைமுறை காட்டிக்கிட்ட இந்த நடைமுறை நாம பின்பற்றிட்டோம் சொன்னா ஆரோக்கியமும் கிடைச்சிடும், அதே நேரத்துல சுன்னத்தை ஃபாலோ பண்ணோம் சுன்னத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற நன்மை நமக்கு கிடைச்சிடும். இன்னைக்கு முஸ்லீம்கள் அதை விளங்குறது இல்ல. இன்னொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, பலா அதாவது சிறுநீரை அடக்கிட்டு நீங்க வந்து நின்று தொழுக கூடாது அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வருது, சிறுநீரை அடக்கி கொண்டு நீங்கள் தொழாதீர்கள். அடக்கிறது ஆபத்து தான், அர்ஜென்டா ஒரு ஆளுக்கு சிறுநீர் வருது, அதை அடக்கி கொண்டு இருப்பது ஆபத்து. காரணம் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? தொழுகை மாறிவிடும் என்பதற்காகவா? அதுவும் தான். ஆனால் ஒரு மனிதன் சிறுநீரை அடக்குகிறார் என்று சொன்னால், அந்த சிறுநீரை அடக்குவதன் மூலமாக அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடும், ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிறுநீரை அடக்கிட்டு நீங்க தொழுகைக்கு வராதீங்க, அப்புறம் தொழுகைக்கு வாங்க. முன்னாடி தூங்குறது மக்களுக்கு, பின்னாடி பேசுறது மக்களுக்கு. நாம ஃபாலோ பண்றோம் சொல்றாங்க, நைட்டு சாப்பாடு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க, நைட்டு தூக்கத்தை ரொம்ப நேரம் முடிக்காதீங்க, சீக்கிரம் தூங்கிருங்க. எவ்வளவு நேரம் முடிச்சிருக்கிறோம் நைட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க இஷா தொலைக்கு அப்புறம், இஸ்லாமிய மார்க்கத்துல இஷா தொலைக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசுறது மக்குரு. அருமையினுடைய பேச்சு, தீன் பேச்சு, அதெல்லாம் வேற. ஏதாவது வெட்டித்தனமாக மீன் பேச்சுகள் இஷா தொலைக்கு அப்புறம் பேசுறது மக்குரு. இரவு தூக்கத்தை நீங்க என்ன செய்யுங்க? முழுதே படுத்துங்க. வச்சாலே நவமக்கு சுபாதா. இரவு தூக்கத்தை உங்களுக்கு ராகத்தில் அவதானிக்கும். இரவு தூக்கன்றது அவ்வளவு அருமை, அவ்வளவு உடலுக்கு ராகத்தை, உடலுக்கு ஆரோக்கியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம் இரவு தூக்கம். இன்னைக்கு யாரு சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் நிக்கிறோம்? அல்லாஹ்வு தஆலாவும் ரசூலும் காட்டி தந்த நடைமுறை இன்னைக்கு நம்முடைய முஸ்லீம்கள் சமூகத்திலிருந்து எடுக்கப்பட்டதன் விளைவு, இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் அவங்களுக்கு இருக்கிற நோயை விட முஸ்லீம்களுக்கு அதிகமான நோய் வருது. சாப்பாடு, தூக்கம், மாற்றி செய்யறது, இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்திலும் சரி, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, நடைமுறைக்கு மாற்றமாக செய்யும் பொழுது உடல்ல நோய் உருவாகுது. சாப்பாடு சாப்பிடும் சரி, எந்த ஆரோக்கியமான விஷயத்தை யார் சாப்பிட்டுருக்கிறோம்? நம்ம சாப்பாடுற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடா இருக்குதா? ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள், ஒரு சில நபர்கள், நம்மளே சரி, ஒரு சில நபர்கள் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த சிக்கன், அதாவது பிராய்லர் கோழி, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். வெறும் அந்த குஞ்சு கோழியாக மாறதுக்கு 14 நாள், பிராய்லர் குஞ்சு கோழியாக மாறுவதற்கு வெறும் 14 நாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த கறியை சாப்பிடும் பொழுது, அவ்வளவு ஃபாஸ்டா உருவாகக்கூடிய கறியை சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகளும் ஃபாஸ்டா வேலை செய்யும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மெச்சூர் ஆகுறது, அதாவது ஏஜ் அட்டன் பண்றது இல்ல, சின்ன வயசுல ஏஜ் அட்டன் பண்றாங்க. என்ன காரணம்? அவனுடைய உணவு பழக்க வழக்க முறை. அந்த கோழிய 15 நாள்ல வளர்ற கோழியை சாப்பிடும் பொழுது அதே உணர்வு. 15 நாள்ல வளரனா பெரிய ஆட்களுடைய உணர்வுகள், பெரிய பசங்களுடைய உணர்வுகள் நம்முடைய உள்ளத்துல வரும் பொழுது அந்த பருவ வயதை நம்முடைய பிள்ளைகள் அடைகிறாங்க. காரணம் உணவு பழக்க வழக்க முறைகள். சொல்லுவாங்க, சாப்பாடு வயிற்ற 3 பாகமா பிரிச்சுக்கங்க, ஒரு பாகம் சாப்பாட்டுக்கு, ஒரு பாகம் தண்ணிக்கு, ஒரு பாகம் காத்துக்கு. யார் இந்த முறையை ஃபாலோ பண்றது?
யார் இந்த முறையை நாம ஃபாலோ பண்றோம்? இன்னைக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, எவ்வளவு தூரம் நாம பசியா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம உடலுக்கு நல்லது. இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வயிற்றை எப்பவுமே ஒரு பகுதியை காலியா வச்சுக்கிட்டே இருங்க, எப்பவுமே பசியோட பசி உணர்ந்துகிட்டே இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதை யாரும் ஃபாலோ பண்றது இல்லையே. தூக்கத்துல சாப்பாட்டுல நாம அசட்டையா இருக்கிறது விளைவு நமக்கு நோயா வருது. அல்லாஹ்வுடைய நாமத்துக்கு என்ன, நம்முடைய உடம்புல அல்லாஹ்வுக்காக சொல்லுவாங்க, இந்த அது நாமத்துல்லாஹி லா தம்சுஹா, நான் உங்களுக்கு காட்டி இருக்கிற நாமத்தை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அதை எண்ணிக்கிட்டே போகலாம்னு அல்லாஹ்வுக்காக சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, நாம சாப்பாடை சாப்பிடுறோம், சாப்பாடை சாப்பிட்டு ஒரு சாப்பிடுறோம், அது உள்ள போயிட்டு எப்படி வெளியே நஜீசா வெளியே வருது யாராச்சும் சிந்திச்சிருக்கோமா? உள்ள பார்ட்ஸ் உள்ள பகுதிகள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது அதை யாராச்சும் நினைச்சு பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய நாமத்தை நினைச்சு பார்க்கணும். மனுஷ வெறும் ஆறடி, இந்த உள்ள எப்படி வேலை செய்யுது, அந்த நேமத்தை நம்ம விளங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அல்லாஹ்வுத்தால எப்படி அமைச்சிருக்கா தெரியுமா? உள்ள நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உள்ள வாயிலிருந்து ஆரம்பிச்சு வெளியே வரக்கூடிய நஜீஸ் வழியா வர்ற வரைக்கும் அல்லாஹ்வுத்தால ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டத்தை அல்லாஹ்வுத்தால வச்சிருக்கிறான். மனுஷ வெறும் ஆறடி, நாம முடிஞ்சு மிஞ்சி போனா ஒரு ஆறடி ஆயிட்டு இருக்கிறோம், ஆனா அந்த உணவு பாஸ் ஆகுற அந்த குழாய் வாயிலிருந்து ஆரம்பிச்சு வெளியே வரக்கூடிய நஜீஸ் வரைக்கும் அந்த உணவு ஃபுட் அந்த ஃபுட் பாத்துக்கு சொல்லக்கூடிய உணவு பாதை எவ்வளவு 30 அடி சாப்பிட மனுஷன் 6 அடிதான் இருக்கிறான், 5 அடி 5.5 அடி 6 அடி. ஆனா அவன் உள்ள போகக்கூடிய சாப்பாடு அந்த உணவு குழாய் உணவு பாதை எத்தனை அடினா 30 அடி. வாயில வச்சு முடிஞ்சிடும், வாயிலிருந்து ஆரம்பிக்குது நம்முடைய செரிமான அந்த ப்ராசஸ், செரிமானத்துடைய அந்த ஆரம்பம் எங்க ஆரம்பிக்கும், நம்முடைய வாயிலிருந்து. வாயில வச்ச உடனே உமிழ் நீர் சுரக்குது, அது மூலமா பேர் செரிமான சக்தி கேக்குது, அதுக்கப்புறம் உள்ள இறப்பை நாம சிந்திச்சு இருக்கோமா? என்னைக்காவது உள்ள இறப்பை வேலை செய்து உள்ள இறப்பை இப்படி வேலை செய்தா கரெக்டா வேலை செய்தா நம்ம சாப்பிட சாப்பிட கரெக்டா செரிமானமாக்குதா? என்னைக்காச்சும் அல்லாஹ்வுத்தால இந்த மாதிரி அல்லாஹ்வுத்தால நல்ல செரிமான சக்தியை கொடுத்துருக்கிறானே, இல்லாதவர்களும் கேட்டு பார்த்தால் தெரியும் அதனுடைய அருமை. அல்லாஹ்வுத்தால நமக்கு மற்றவன மாதிரி இல்லாம நல்ல செரிமான சக்தியோட நல்ல உடல் அல்லாஹ்வுத்தால கொடுத்துருக்கிறானே சொல்லி யாராச்சும் இன்னைக்கா சிந்திச்சு பார்த்திருக்கோமா? உள்ள அனுப்புறோம், உணவு குழாயும் மூச்சு குழாயும் ஒரே இடத்துல தான் இருக்கும். உணவு குழாய் போகும் பொழுது மூச்சு குழாயை அடைச்சிக்கும், மூச்சுக்குழாய் வரும்பொழுது உணவுகளை அடைச்சிக்கும். கொஞ்சம் மாறி போனாலும் அவனுடைய நிலைமை வேற நிலைமை ஆயிரும். நாம சாப்பிட்ற சாப்பாடு உணவு குழாய் வழியா போகாம மூச்சுக்குழாய் வழியா அந்த சாப்பாடு போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அல்லாஹ்வுத்தால அமைச்சிருக்கிற அமைப்பு அப்படி, உணவுக்குழாய் காணணும்னு நேரம் அந்த உணவு எங்க போகுது, இறப்பைக்குள்ள போகுது. இறப்பை நாம நினைச்சுக்கிட்டு ஏதோ இறப்பைன்றது சாதாரணம் அரைக்கிறது அப்படின்றது, அந்த இறப்பைக்குள்ள அல்லாஹ்வுத்தால ஒரு பெரிய ஒரு ஞானத்தை ஒரு பெரிய அருள் கூட எல்லாத்துல வச்சிருக்கிறான். அவன் சாப்பிடும் போது என்னத்தலாமோ சாப்பிட்டு அனுப்பிடுறான் உள்ள, ஆனா எல்லா விஷயங்களையும் அரைக்கக்கூடிய ஒரு மிக்சியா என்னாவது அந்த இறப்பை செயல்படுது. அந்த இறப்பையில ஒரு அமிலம் ஒண்ணு சுரக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லிட்டு ஒரு அமிலம் ஒண்ணு சுரக்கும், HCl சொல்லுவாங்க. அந்த சுரக்கக்கூடிய அமிலத்தை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா கை ஓட்டையா அந்த அளவுக்கு ஆசிட் அமிலத்தன்மை ஆசிட் அல்லாஹ்வுத்தால உள்ள வச்சு அந்த உணவை செதுக்கி வைக்கிறான். யாராவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? கல்லால கடிக்க முடியாத விஷயங்கள் என்ன செய்யறோம், முழுங்க அளவுக்கு முக்கிய விஷயம் உள்ள தள்ளிடுறோம், ஆனா அதையும் அல்லாஹ்வுத்தால இறப்பை மூலமா அடைக்க வைக்கிறார். ஜிஹாதுல் அக்னி என்று சொல்லுவார்கள், 5 இடத்துல அல்லாஹ்வுத்தால நம்ம இறப்பைக்குள்ள அனுப்பிடுறோம். இறப்பை என்னாதுன்னு சொன்னா 20 செகண்டுக்கு ஒரு தடவை சுருங்கி சுருங்கி வெறியுதான். இறப்பை 20 செகண்டுக்கு ஒரு தடவை சுருங்கி சுருங்கி வெறியும், அதாவது உணவு உள்ள இருக்கும் பொழுது 20 செகண்டுக்கு ஒரு தடவை சுருங்கி சுருங்கி வெறியும், உணவு இல்லாத சமயத்துல 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இருந்த இறப்பை சுருங்கி சுருங்கி வெறியும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுத்தால அந்த இறப்பை கொண்டு போகுது, இறப்பை உணவை செரிமானமாக்கி அதை அரைச்சி செய்து சிறுகுடலுக்கு அனுப்புது. சிறுகுடல் பேருக்குதான் சிறுகுடல், கிட்டத்தட்ட 30 அடியில சிறுகுடல் மட்டுமே பேரு தான் சிறுகுடல், ஆனா அதோட லென்த் எவ்வளவு 20 அடி இருக்குமா? சிறுகளுடைய சிறுகுடலுடைய அந்த நீளம் 20 அடி இருக்கும். அந்த சிறுகுடல் தான் எல்லா விஷயங்களையும் பிரிக்கிறது, இந்த உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ், உடலுக்கு தேவையான அந்த புரதம் இரும்பு சத்து எல்லாத்தையும் பிரிச்சு எல்லா பாட்டும் அனுப்பக்கூடிய ப்ராசஸ் எங்க நடந்துச்சுன்னா சிறுகுடல்ல தான் நடக்குது. அந்த சிறுகுடல் அப்படியே பிரிச்சு பெருகுடலுக்கு தள்ளுது, பெருகுடல் அப்படியே மலக்குடலுக்கு தள்ளுது, மலக்குடலுக்கு அப்படியே நஜீஸா வெளியே வருது. இப்படி அல்லாஹ்வுத்தாலா எல்லா விஷயங்களையும் ஒரு சிஸ்டமா அல்லாஹ்வுத்தால வச்சிருக்கிறான். நாம என்னைக்காச்சும் இதை சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? உள்ள தள்ளுறதோட சரி அவ்வளவுதான், உள்ள தள்ளுனது கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. உணவு பழக்க வழக்க முறைகளில் மாற்றம் ஏற்பட்டால்தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்.
அரபியர் ஒரு விஷயத்தை கூட சொல்லுவாங்க, அல் மஅத்தது பைத்துதா, எல்லா நோய்க்கும் வீடு இருந்துச்சு சொன்னா மனுஷனுடைய வயிறு தானா, அல் மஅத்தது பைத்துதான்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க அரபி பழமொழி, எல்லா மனுஷனுடைய நோய்க்கும் நோய்க்குண்டான வீடு இருந்துச்சுன்னா அவனுடைய வயிறு தானா. ஒரு மனுஷன் நிரப்புற பாத்திரத்திலே ரொம்ப கேடுகட்ட பாத்திரத்தை சொன்னா அவனுடைய வயிறு தான். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கச்சக்கமான நடைமுறைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. மூணுல ஒரு பகுதி சாப்பிட்றது, சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றது, உட்காந்து சாப்பிட்றது, அது அத்தையாதி முறைப்படி, அல்லது ஒரு காலை முத்த வச்சு ஒரு காலை ஒரு காலில் வச்சு அதனால உட்காந்து சாப்பிட்றது, இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த எல்லா நடைமுறைகளும் எல்லா சுன்னத்துகளிலும் ஆரோக்கியமும் கலந்து இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். இன்னைக்கு யார் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி உட்காந்து சாப்பிட்றது, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி யார் தண்ணி குடிச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி யார் உட்காந்து சாப்பிட்ருக்கிறோம். மூணு பார்த்தா பிரிக்க சொன்னாங்க வயிறை, யார் மூணு பார்த்தா பிரிச்சிருக்கிறோம், ஒரு பகுதிக்கு உணவு, ஒரு பகுதிக்கு காத்து, ஒரு பகுதி நீர், மூணு பாட்டா பிரிச்சு நீங்க சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. யார் அந்த முறையை ஃபாலோ பண்றோம்? ஒரு மதினாவில் ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் ஒன்று நடக்குது, மதினாவில் மருத்துவ முகாம் ஒன்று நடக்குது, இலவச மருத்துவ முகாம் இங்கே போடுற மாதிரி அந்த காலத்தில் மதினாவில் ஒரு கேம்ப் ஒன்று நடக்குது. வெளியூர்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஊர்ல தங்குறாங்க, ரசூலுல்லாஹ் மதினாவில் இருக்கிறாங்க, டாக்டர்ஸ் ரெண்டு நாளா இருக்கிறாங்க, மூணு நாளா இருக்கிறாங்க, ஒரு நோயாளியும் வரல. கடைசியில் பார்க்குறாங்க, சரி இந்த ஊரில் பேஷண்ட்டே இல்லை, நம்ம வேற ஊருக்கு கிளம்பி பேர் வச்சுட்டு கிளம்புற அந்த சமயத்தில் இந்த ஊருடைய தலைவர், அதாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊருடைய தலைவர்னு தெரிஞ்சு, சரி வாங்க போய் அவங்கள்ட்ட கேட்கலாம், அப்படி என்ன பண்ணுறாங்க, யாருமே பேஷண்ட் வரலையே, அப்படி என்ன பண்ணுறாங்க போய் கேட்கலாம் சொல்லிட்டு இந்த மெடிக்கல் கேம்ப்பு நேராக போய் ரசூலுல்லாஹ்ட்ட நிற்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த ஊரில் வந்து கேம்ப் போட்டோம், ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ஒரு பேஷண்ட் கூட வரலையே, என்ன காரணம், அப்படி என்ன சாப்பிட்றீங்க? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எங்களுக்கு பசி வந்தால் சாப்பிடுவோம், பசி அடங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு நிப்பாட்டிடும். எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய ஆரோக்கியத்துக்கு உண்டான வழி, பசி வந்தா சாப்பிடுவோம், பசி அடங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு நிப்பாட்டிடுவோம். இன்னைக்கு உண்டான மருத்துவம் இங்கிலீஷ் மருத்துவம், அதாவது ஆங்கில மருத்துவத்தை தவிர மற்ற எல்லா மருத்துவமும் சொல்லக்கூடிய விஷயம் தான், கைவிட்டு சாப்பிட்றது இல்லை, பசி வந்தா சாப்பிடும். ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமா வாழன்னு சொன்னா அவன் செய்ய வேண்டிய விஷயம் பசி வந்தா சாப்பிடணும், பசி அடங்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு நிப்பாட்டிடணும். இதேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. செஞ்சது மட்டுமல்ல, மதினாவில் ஒரு நோயாளி கூட இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கினாங்கன்னு சொன்னா, உணவில் அவங்க கொண்ட பேணிக்கை, உணவு முறைகள் அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த உணவு முறைதான் அவர்களை ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வைத்தது. யாராச்சும் இந்த முறையை ஃபாலோ பண்ணி இருக்கிறோமா? யாராச்சும் இந்த மாதிரி சின்னதான அனைவர்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடந்திருக்கிறோமா? இதெல்லாம் நோய் வருவதற்கு முன்னால் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வயிறு மூணு பாட்டா பிரிக்கணும், மூணு பாட்டில் கம்மியா சாப்பிடணும். இன்னைக்கு உலக ஒட்டுமொத்த டாக்டர்ஸ்களும் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு மனிதன் நோன்பு வைக்காத நோன்புதான் பட்டினியா கிடக்குது. ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு காரணம் அந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய நோன்றை ஒரு மனிதன் கடைபிடித்தான் தன்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும் சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸ்களும் சொல்லக்கூடிய விஷயம். நோம்புல என்ன செய்யணும், பட்டினி கிடக்கிறோம், ஏன் பட்டினி கிடக்கிறதுனால ஆரோக்கியம் கிடைக்குது, கொஞ்சமா சிந்திச்சிருக்கோமா? உணவினுடைய விஷயத்தில் கட்டுப்பாடுகள் இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். லாஹுதாரா சூரத்துல் பக்கரால ஒரு விஷயத்தை சொல்லுவான், இந்த ஜாலூத் தாலூத்னு சொல்லிட்டு தாலூத்துன்னு ஒரு படம் இருக்கும், அந்த படையை கொள்றதுக்கு ஜாலூத்துன்னு ஒரு அரசர் தன்னுடைய படையை கூட்டிட்டு போவார். தாலூத்துன்னு ஒரு படை, அந்த படையை கொள்றதுக்கு ஜாலூத்துன்னு ஒரு அரசர் அந்த தன்னுடைய படையை கூட்டிட்டு போவார். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவா, நீங்க போறீங்க பாலைவனத்தை கடந்து போறீங்க, பாலைவனத்தை கடந்து போகும் பொழுது நல்ல தாகமா இருப்பீங்க, தாகமா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஓடை ஒண்ணு கண்ணில் படும், அதாவது தண்ணீர் ஓடை, நீர் ஓடை உங்களுடைய கண்ணில் படும். அப்படி அந்த கண்ணில் படும் பொழுது நீங்க என்ன செய்யணும் சொன்னா, அந்த தண்ணியை குடிக்காதீங்க, ஒரு கை ஒரு கை அளவு, இந்த ஒரு கையில எல்லாம் எவ்வளவு வருமோ அந்த அளவு மட்டும் குடிச்சுக்கங்க அப்படி சொன்னா அளவு ஒரு கட்டளை இட்டுறாங்க. இவங்களும் ஜாலும் என்ன செய்யறாங்க, அந்த பாலைவனத்தை கடந்து கஷ்டப்பட்டு போறாங்க. ஒரு பெரிய படை உணவுகளோட போகுது, குரான்ல சொல்லக்கூடிய வரலாறு, குரான் சொல்லக்கூடிய வரலாறு, ஒரு பெரிய படையை கூட்டிட்டு ஜாலத்துன்றவங்க போறாங்க. அல்லாஹ்வுத்தல இந்த மாதிரி சொல்லிடலாம், ஒரு கை மட்டும் அள்ளி குடிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுத்தல சொல்லிடலாம். போறாங்க, போலாம், ஒரு ஓடை பாலைவனத்தை தாண்டியாச்சு, தாண்டோட ஓட வருது, ஓடையை பார்த்த உடனே தாகத்துல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் ஓடி போயிடுறாங்க.
பாவம் தண்ணி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வரும். 313 சொச்சம் பேர் தான் ஜாலத்துட அரசரோட இருக்கிறாங்க. அவங்கள ஓடி போய் எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ அவ்வளவு தண்ணி குடிச்சிருக்காங்க. ஜாலுத்துட அரசர் கூட இருந்த அந்த 313 பேரு அல்லாஹ் தஆலா சொன்ன மாதிரி ஒரு கை அளவு மட்டும் தண்ணி குடிக்கிறாங்க. கடைசியில போர் நடக்குது, தாளத்துக்கும் ஜாலத்துக்கும் போர் நடக்கும் பொழுது யார் யாரெல்லாம் ஒரு கை அளவு தண்ணி குடிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் நின்று போர் செய்யறாங்க. யாரு தன்னுடைய தாகம் தீரும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தண்ணியை குடிச்சாங்களோ எல்லாரும் சுருண்டு விழுந்துடுறாங்க. இந்த வரலாறு மூலமா குரான் சொல்லி தரக்கூடிய பாடம் என்னன்னு உணவும் தண்ணீரும் ஒரு அளவோடு இருந்தால்தான் மனிதனுடைய ஆரோக்கியம். அங்க ஒரு கை தண்ணி குடிச்சாங்க, 313 பேர் தான் குடிச்சாங்க, 313 பேர் கடைசி வரைக்கும் நின்று போர் செய்யறாங்க. தண்ணி தாகமா இருக்குது, தண்ணி அதிகமானு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தண்ணியை குடிச்சவங்க எல்லாம் போருடைய இடையிலே செஞ்சாங்க, சுருண்டு விழுந்துடுறாங்க. உணவு பழக்க வழக்கத்தில் நீர் எழுத்த விஷயத்துல நாம ஆரோக்கியத்தை ரசூத்தல்லாடி சொல்லாம எந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தினாங்களோ எந்த விஷயத்தை நமக்கு சொல்லி தந்தாங்களோ அந்த விஷயத்தை நாம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நாம ஆரோக்கியமாக வாழ முடியும். இது நோய் வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய விஷயம். நோய் வந்துருச்சு சொன்னா சிகிச்சையும் மேற்கொள்ளும். நோய் வருவதற்கு முன்னால் வேறே, நோய் வந்ததுக்கு அப்புறம் முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஒண்ணு அந்த நோய்க்குண்டான சிகிச்சை, இன்னொன்று அந்த நோய்க்கு அல்லாஹ்வுதான் செய்ய வேண்டிய துவா. தவக்குள் இருக்கும் தான், அல்லாஹ்வுதாலா தவக்குள் இருக்கணும், அல்லாஹ்வுதாலா நம்பிக்கை இருக்கணும். ஆனா அல்லாஹ்வுதாலாவுடைய நோயை குணப்படுத்திடுவான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான சிகிச்சையை எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அது அந்த நோய்க்குண்டான நிவாரணமாக இருக்காது. சிகிச்சையும் வேண்டும், தவக்குள் அல்லாஹ்வுதாலா தவக்குள் வச்சு துவாவும் செய்ய வேண்டும். ஒரு காலத்துல ஒரு கட்டம் மூசா நபிக்கு ஒரு நோய் ஒன்று வருது. மூசா நபி அல்லாஹ் துவா செய்யறாங்க, ஐயாவில் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க மூசா நபிக்கு நோய், ஆனா இவங்க அல்லாஹ்வோட தவக்கல் இருக்கு, எனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துப்பான் சொல்லி இருந்துடுறாங்க. அப்ப ஊர் மக்கள்லாம் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் அந்த ஊர்ல வந்து மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கு, இந்த நோய்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் நீங்க பாருங்க அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபிக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இவன் மூசா நபி சொல்றாங்க, இல்ல எனக்கு அல்லாட்ட அல்லாவோட நம்பிக்கை இருக்கு, அல்லா பாத்துமா எனக்கு அல்லாவத்தால நிவாரணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறான். ஒரு நாள் ஆச்சு அப்படியே தான் இருந்தாங்க, ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே தான் இருந்தாங்க, மூணு நாள் ஆச்சு அப்படியே தான் இருந்தாங்க. உன் அல்லாட்ட கேக்குறாங்க, ஐயா அல்லா ஏன் அல்ல அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க, மூணு நாள் ஆச்சு எனக்கு ஏன் நோய் போகல. அல்லா உடனே சொன்னானா நோய் போகணும்னு சொன்னா அவங்க என்ன மருந்து சொல்றாங்களோ என்ன மருத்துவம் சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் சரியாகும். என் சிஸ்டம் ஒண்ணு இருக்குது, நான் வச்சிருக்கிற நடைமுறை ஒண்ணு இருக்குது, அந்த நடைமுறைக்கு தவக்குள் காரணமாக இருக்கலாமே தவிர அந்த தவக்குள் என்ன செய்யற அடிய முழுமையா வச்சிருக்க கூடாது. எவ்வளவு தவக்குள் வச்சு நீங்க மருந்து சிகிச்சை செய்யுங்க, நான் அந்த சிகிச்சை மூலமா உங்களுக்கு நோயை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரெண்டுமே வேணும், ஒண்ணு செஞ்சு ஒண்ணு செய்யாம வர்றது அல்லாஹால வச்சிருக்க அந்த சிஸ்டத்துக்கு அல்லாஹால வச்சிருக்க அந்த அரசாட்சிக்கு மாறு செய்யறது. வெறும் தவக்குள் மட்டுமே வச்சுக்கிறது, வெறும் சிகிச்சை மட்டுமே எடுத்து அல்லாமல் தவக்குள் இல்லாம இருக்கிறது, இதுன்றது அல்லாஹாலுடைய சிஸ்டத்துக்கு அல்லாஹால வச்சிருக்க அந்த அரசாட்சிக்கு மாறு செய்யறது. சிகிச்சை செய்யணும், எல்லாரும் விமாரமும் சிகிச்சை செஞ்சிருக்கிறாங்க. அய்யூப் நபி 18 வருஷம் நோயினால கஷ்டப்படுறாங்க, 18 வருஷம் அய்யூப் நபி நோயினால கஷ்டப்படுறாங்க, 18 வருஷம் அல்லாட்ட துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அய்யூப் நபி கடைசியில் அல்லாஹால என்ன சொல்றானா, நோய் குணமாகுது. எதுவுமே இல்லாம அல்லாஹால அவளை செய்ய முடியும் தானே, அல்லாஹால நினைச்சானா எந்த ஒரு விஷயம் இல்லாம அல்லாஹால நோயை குணப்படுத்த முடியும். ஆனா அல்லாஹு என்ன சொல்றா, நீங்க காலை உதைங்க அதுல இருந்து தண்ணி வரும், இந்த தண்ணியை குடிங்க குளிங்க, நீ அல்லாஹால சொல்றான்னு சொன்னா சிகிச்சை என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அல்லாஹால மேல தவக்குள்ள இருக்கணும். சிகிச்சை என்ன செய்யணும், மருந்து என்ன எடுக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கச்சக்கமான மருந்துகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. திப்பு நபின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திப்பு நபி, அதாவது ரசூல் நபி நபிவழி மருத்துவம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பட்டியல் இருக்கும். காலையில ரசூல் அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன விஷயம், டெய்லி காலையில ஒரு 7 அஜுவா பேரிச்சம்பழம், அஜுவா பேரிச்சம்பழம் ஒரு 7 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுவாங்க ரெகுலரா. உங்களுக்கு விஷயத்துல இருந்து கண்டிஷன்ல இருந்து சூனிய வச்சிருந்தாங்க, எல்லா விஷயத்திலும் தீர்வு அஜுவா பேரிச்சம்பழத்துல இருக்குது.
பெருச்சம்பழம், அதில் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட வேண்டிய ஒரு உணவு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சமயம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பெற்றெடுக்கிற அந்த டைம் டெலிவரி டைம் வந்துருச்சு. அல்லாஹ்வுத்தால என்ன சொன்னான்னு சொன்னா, அந்த மாதிரி நீங்க வாங்க, அந்த பைதுல் முகத்தில இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம், கொஞ்சம் வெளியே வந்து பைதுல் முகத்தி கொஞ்சம் ரைட் சைடு கொஞ்சம் நடந்து போனீங்கன்னு சொன்னா, அந்த ஓரமா ஒரு மரம் ஒண்ணு இருக்கும், அந்த மரத்தை பிடிச்சி உழுக்குங்க, உழுக்குனா அந்த மரத்துல இருந்து கொஞ்சம் பழம் விழும், அந்த பழத்தை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுத்தால சொல்லிடுறான். அது என்ன பழம்? பேரிச்ச பழத்தை அல்லாஹ்வுத்தால சொல்றான். கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெத்தெடுக்கும் பொழுது, ஒரு ஆளு குழந்தை பெத்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு பெண் அவன் குழந்தை பெத்தெடுக்க நிறைய ரத்தம் வழியாகும். அந்த ரத்தம் வழியாவதுக்கு உண்டான மருந்து எக்கச்சக்கமான ஆங்கில மருந்துகளை எடுத்தாலும் அந்த மருந்துக்கு அந்த மருந்து எதுல இருக்குன்னு சொன்னா பேரிச்ச பழத்துலதான் இருக்கு. டெலிவரியுடைய அந்த சமயத்துல வெளியாகக்கூடிய ரத்தத்துக்கு உண்டான தீர்வு பேரிச்ச பழத்துல இருக்கு. எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டாலும் எல்லா மருந்துகளுக்கும் ஈக்குவல் பண்றதுக்கு எதுன்னு சொன்னா பேரிச்ச பழம்தான். சாதாரண பேரிச்சம்பழம் ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம், இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருக்கு, எத்தனை கர்ப்பிணி பெண்களுக்கு நாம பேரிச்சம்பழத்தை ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அல் ஹப்பத்து சௌதா ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, கருஞ்சீரகம் இருக்கு. கருஞ்சீரகத்துல மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் தீர்வு இருக்கு. இன்னைக்கு முஸ்லீம்கள் யாராச்சும் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணியிருப்போமா? ஸ்ரீங்கள் கருஞ்சீரகம் யாராவது யூஸ் பண்ணி இருக்கிறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கருஞ்சீரகத்தில மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் உண்டான தீர்வு இருக்குது. ஒரு சஹாபி பயணத்துக்கு போறாங்க, பயணத்துக்கு போகும்போது நோயப்படுறாங்க, கடுமையான குளிர். அந்த குளிருடைய சமயத்துல ரசூலுக்கு லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர் எழுதுனா ரசூல்ல சொல்றாங்க, இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை நீங்க சாப்பிடுங்கன்றாங்க. ஒரு விஷயத்தை நாம வழங்கணும், சூடு குளிர் உடம்புடைய சூடு அதிகமாச்சுனா நோய் வரும், உடம்புல குளிர் அதிகமாச்சுனா நோய் வரும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றக்கூடிய ஒரு விஷயம் இதுன்னு சொன்னா கருஞ்சீரகம் தான். உடலினுடைய நம்ம எவ்வளவு மாத்திரை மருந்தை சாப்பிட்டாலும் உடலுடைய சூடு தன்மையும் குளிர் தன்மையும் அந்த நடுநிலையா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுன்னு சொன்னா கருஞ்சீரகம் மட்டும்தான் உடலுடைய சூடு குளிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணும். இன்னைக்கு யாருமே நாம கருஞ்சீரகம் யூஸ் பண்றது இல்ல. அலைக்கும் மிகுந்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சிறு குறிஞ்சி இலைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை பத்தி ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. சிறு குறிஞ்சி இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை ஒன்று இருக்குது. இன்னைக்கு சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய மாத்திரை மருந்து எல்லா விஷயத்திலும் அந்த இலையை கலந்துதான் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி அன்னைக்கு சொல்லுவாங்க, அலைக்கும் மிகுந்தில் ஹிந்து, அதாவது சிறு குறிஞ்சி இலைன்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு இலை ஒன்று விளைஞ்சிக்கிட்டு இருக்குது, அந்த விளைஞ்ச இலையை நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு உடல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் குணமாகும். இன்னைக்கு நாம கூடிய சுகர் டேப்லெட்ல கண்டிப்பா அந்த இலை இருக்கும். சுகர் டேப்லெட், சுகர் மருந்து, சுகர் போடக்கூடிய இன்சுலின், எல்லா விஷயங்களும் இந்த ஹூத்தில் இருந்து சொல்லக்கூடிய சிறு குறிஞ்சி இலையை கலந்து இருக்கும். சொல்ல சொன்னதை நீங்க ஃபாலோ பண்றதுக்கு பின்பற்றதுக்கு யாரும் இல்ல. சஹாபிகள், சஹாபிகள் வாழ்ந்த காலத்துல எந்த டாக்டர் இருந்தாங்க, என்ன மருத்துவம் இருந்துச்சு, அவங்க ரசூலுல்லாஹி சொன்ன விஷயத்தான் ஃபாலோ பண்ணாங்க. போர்க்களம், போர்க்களத்துல என்ன ஆகுது, ஒரே சஹாபிக்கு கால் உடஞ்சி இருந்தமா ஓடிக்கிட்டு இருக்குது. போர்க்களம், போர்க்களத்துல ஒரு சஹாபிக்கு காலு வெட்டுப்பட்டு ரத்த வேகமா ஓடுது. அப்ப ஹசான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஓடி வர்றாங்க. ஓடி வந்து என்ன சொல்லுவாங்க சொன்னா, கற்பூரத்தை எடுத்து உடைக்கிறாங்க, உடைச்சிட்டு சரி அந்த ரத்தத்துல வைக்கிறாங்க, அந்த ரத்த வெளிவரக்கூடிய அந்த பகுதியில வைக்கிறாங்க, ரத்தம் நிக்குது. உடனே எல்லாரும் ரசூலுல்லாஹி வர்றாங்க, வந்து யாரும் சொல்லலாம், இந்த மாதிரி போர்க்களத்துல இவங்களுக்கு ரத்தம் வந்துச்சு, அந்த சஹாபி வந்தாரு, வந்து என்ன செஞ்சாங்க, கற்பூரத்தை எடுத்து வச்சாங்க, ரத்தம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹசான் சாபி ரலியல்லாஹு அவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க, எங்க இருந்து இந்த மருத்துவத்தை கெடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த மருத்துவம் எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, ஹசான் சாபி ரலியல்லாஹு அம்மா சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த மருத்துவத்தை நான் ஒரு கவிதையில இருந்து கத்துக்கிட்டேன், யார சொல்லலாம், ஒரு கவிதையில இப்படி ஒண்ணு வரும், ரத்தம் வந்துச்சு சொன்னா அந்த ரத்தத்துல நீங்க கற்பூரத்தை வச்சீங்கன்னா ரத்தம் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருந்துச்சு, யார சொல்லலாம், அந்த கவிதையின் மூலமா நான் மருத்துவத்தை தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சாபி சொன்னாங்கன்னு சொன்னா, சுல் சுழல்லா அழைச்சவங்க மருத்துவத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. மருத்துவத்தை மருத்துவம் படிக்க வைக்கிறதுல, டாக்டர்ஸ் உருவாக்குறதுல ரசூலுல்லாஹி அவங்க அவ்வளவு ஆர்வமா இருந்தாங்க. தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொர்க்கத்து தலைவியாக உருவாக்கிய அதே சமயத்துல ரசூலுல்லாஹி அவங்க ஒரு பெரிய மருத்துவராக உருவாக்குனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சட்டமேதை நிபுணராக உருவாக்குன ரசூலுல்லா அதே சமயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஒரு டாக்டரா உருவாக்குனாங்க. மருத்துவத்தை படிக்க வைக்கிறதுல, மருத்துவம் சம்பந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ரசூலுல்லாஹி அவங்க அவ்வளவு ஆர்வம் காட்டினாங்க. ஒரு புறம் மருந்து எடுத்துக்கணும், ஒரு புறம்
நம்ம மருத்துவத்துக்குள்ளான சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் ஒரு புறம் துவா ஒன்று இருக்குது. அல்லாஹ்வு தாலா நோய் வந்தால் துவா செய்யறது, அல்லாஹ்வு தாலா நோய் வந்தால் நோயை பற்றி முறையிடாம அல்லாஹ்வு தாலா நோய்க்கு தானே ஷிஃபாவை கேட்கணும். எல்லா தொழுகையும் ரசூல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்வு தாலா கேட்டிருக்கிறாங்க. எந்த நோய் வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வு தாலா ஆரோக்கியத்துக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. சாதாரண ஜுரம் வருது, இன்னைக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உடல் சூடு அதிகமாகிச்சு சொன்னால் ஒரு துணியை எடுத்து அந்த துணியை தண்ணியில் நினைச்சி நெத்தியில் ஒத்தடம் கொடுங்க, அல்ல தோளில் ஒத்தடம் கொடுங்க, உடம்பு ஃபுல்லாக ஒத்தடம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதை தான் ரசூலா சொன்னாங்க, அல் ஃபகிமின் நாரி ஜஹன்னம். ரசூலாக்கு காய்ச்சல் வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நேராக போயிட்டு குளிப்பாங்க. காரணம் உடல் சூடு அந்த ஜுரம்ன்றது நெருப்பிலிருந்து வரக்கூடியது, நெருப்பை அரைக்கக்கூடிய தண்ணீர், அதனால் நான் குளிக்கிறேன்னு சொல்கிற ரசூலா குளித்தேன். இன்னைக்கு டாக்டர்ஸ் சொல்றதை ஃபாலோ பண்ற நாம சுற்றுலா சொல்றதை ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இல்ல. டாக்டர்ஸ் சொன்னா தொடக்கிறோம், டாக்டர் சொல்றாரு சென்னி வந்து சொன்னா ஒரு துணியை தண்ணியில நினைச்சு அப்படியே வச்சு ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதைத்தானே ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எந்த நோய் வந்தாலும் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று துவாவும் செய்ய வேண்டும். மாவிதத்தை குள் அவுது பிறப்பின் பலத் குள் அவுது பிறப்பின் ஆஸ். இதுக்கு பேர் மொஹிதத்தின் அரபியில் சொல்லுவாங்க. எந்த நோய் வந்தாலும் ரசூலா இந்த துவாவை தான் ஓதுவாங்க. எந்த அளவுக்கு வச்சுன்னா ஆயிஷா ரலி அல்லாஹு ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க, ரசூலாக்கு எப்போ நோய் வந்தாலும் இந்த துவாவை ஓதி தன்னுடைய கையில ஊதி மேலே தெரிச்சுப்பாங்க. கடைசி மரணத்துடைய அந்த சமயம் மவுத்து நெருங்கிச்சு, சக்கராத்துடைய அந்த நேரத்தில் ரசூல்லாவால் ஓதி ஊத முடியாம இருக்கிற அந்த சமயத்திலையும் ரசூல்லா என்ன கூட்டு ஓதி ஊதி தடவை சொன்னாங்க அப்படின்னு ஆயிஷா ரலி அல்லாஹு சொன்னாங்கன்னு சொன்னா ரசூல்லா எந்த அளவுக்கு இந்த சூழாவில் நோய் நிவாரணத்தை அல்லாஹு தாலா வச்சிருப்பாங்க. மருத்துவத்துல எக்கச்சக்கமான நடைமுறைகள் இருக்குது. காளான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த காளான் அப்படின்றது சொர்க்கத்திலிருந்து வந்த உணவு. மாமுகா ஷிஃபாவுல் லைன், அந்த காளான்ல இருந்து வரக்கூடிய தண்ணி இருக்குதா இல்லையா, அந்த தண்ணீர் கண் திருஷ்டி மூலமா ஏற்படக்கூடிய நோய்க்கு அந்த தண்ணீரை தீர்வு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கண் திருஷ்டி மூலமாக ஏற்படக்கூடிய நோய்க்கு காளானிலிருந்து வரக்கூடிய நீரில் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ரசூல் சொல்லதான் அழைச்சிருவாங்க, உணவு முறையில உணவு பேணிக்கை முறையில எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, எத்தனையோ நடைமுறைகள் ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. மனுஷனுடைய உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்பட்டால்தான் அவர் நோய் இல்லாமல் வாழ முடியும். இஸ்லாமிய மார்க்கமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த உணவு பழக்க வழக்கத்தை, எந்த உணவு முறைகளை, உண்ணும் முறைகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த உணவு உண்ணும் முறைகளை பாதுகாக்காத வரை, பேணி நடக்காத வரை இந்த முஸ்லீம் சமூகம் முழுக்க முழுக்க நோயிலேயே பீடித்துக் கொண்டே இருக்கும். ரசூலை எப்படி உட்கார்ந்து சாப்பிட சொன்னாங்க, எந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க, கடைசி கையில விரல சூப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம், செரிமானத்துக்கு எக்கச்சக்கமான சுரப்பிகள் வேணும், வாயில் எச்சில் சுரக்குது அது செரிமானத்துக்கு தேவை. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் வேணும் செரிமானத்துக்கு. இந்த உணவு செரிமானத்துக்கு முக்கியமா ஒரு சுரப்பி ஒன்று தேவை. அது எங்க சுரப்புன்னா, நாம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய விரல்ல உள்ள நுனிகள்ல விரலுடைய அந்த பகுதிகள் என்ன செய்யணும், ஒரு சுரப்பி ஒரு என்சைம் ஒன்று சுரக்கும். அந்த சுரப்பி எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நம்முடைய உணவு ஜீரணமாகிறதுக்கு டைஜஷன் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா உதவியா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே விரல சுப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. உணவு முறை சாப்பிட்டு முடிஞ்சதுக்குறோம் பின்பற்றுகிறோம். கூட சொல்லுவாங்க நகரிக்கு நேரம் ஆயிடுச்சு சொன்னா, இன்னைக்கு மாற்று மதத்தவர்கள் மீது, மாற்று மதத்தவர்கள் அல்லாஹ் மீது அந்த ஓதி பார்ப்பதின் மீது வைக்கிற நம்பிக்கை கூட நம்மள்ட இல்ல. நகரி தொழுகையாயிருச்சுன்னா நகைச்சுவையாக சொல்லுவாங்க, மதுரை தொழுகையாச்சு முஸ்லீம்கள் எல்லாம் எங்கே போய் நிற்கிறாங்க, மெடிக்கல் ஷாப்பில் நிற்கிறாங்க, டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க, ஆனால் காஃபிர்களெல்லாம் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசல் வாசல் வந்து நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற அல்லாஹ்வின் வார்த்தை மீது இருக்கிற நம்பிக்கை நீ முஸ்லீம்கள்ட்ட இல்லை. ஒரு ஊர்கூட்டத்தை சஹாபாக்கள் போகிறாங்க ஒரு பயணத்தில், அப்போ ஒரு ஊரை கடந்து சஹாபாக்கள் போகிறாங்க, ஒரு ஊரில் தங்குற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, அந்த ஊரில் தங்குறாங்க. அந்த ஊர்ல தங்கும் பொழுது அந்த ஊர் தலைவருக்கு ஒரு நோய் ஒன்று வருது. நோய் வந்த உடனே
ஊர் மக்கள் எல்லாம் வந்து சஹாபாக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி எங்க ஊர் தலைவருக்கு ஒரு நோய் வந்திருக்கு, உங்களை யாருக்காச்சும் அதுக்கு மருத்துவம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்ட அந்த ஊர் மக்கள் வந்து கேட்கும் பொழுது, இந்த கூட்டத்தில இருந்து ஒரு சஹாபி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. எந்திரிச்சு போன சஹாபி ஒரு பெரிய மருத்துவம்லாம் ஒண்ணு பாக்கல, சூரத்தில் ஃபாத்திஹாவ ஓதி ஊதி விட்டு வந்துடுறாங்க. சூரத்தில் ஃபாத்திஹாவ போறாங்க, போய் ஓதி ஊதுறாங்க, ஊதி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. மறுநாள் நைட்டு போய் ஓதி ஊதுறாங்க, மறுநாள் காலையில ஊர் மக்கள் அந்த தலைவரோட வந்து நிக்கிறாங்க. என்ன மருத்துவம் செஞ்சீங்க, எங்களுக்கு சரியாயிருச்சு, அதனால என்ன பண்ணுங்க சொல்லிட்டு ஒரு ஆட்டு மந்தை அனுப்பி வைக்கிறாங்க, இதை எடுத்துக்கங்க, உங்களாலதான் எனக்கு நோய் சரியாச்சு, அதனால இந்த ஆட்டு மந்தை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. சூறாக்களின் மீது, துவாக்களின் மீது, அல்லாஹாலுடைய வார்த்தைகள் மீது முஸ்லீம்களுக்கு நம்பிக்கை இல்லை. நோய் வந்தா மாத்திரை மருந்துகளை தேடி அழைகிற முஸ்லீம்கள் வேணும் சிகிச்சை, அல்லாவின் மீது கவக்களும் வேண்டும், அதே நேரத்தில் சிகிச்சை வேண்டும். வெறும் சிகிச்சை சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காம சிகிச்சையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹால மீது துவா, அல்லாஹால மீது தவக்குள் வைத்து செய்தால்தான் மனிதனுடைய நோய்க்கு முழு நிவாரணம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக நீமிகள் அவன் அடையார்களே, அல்லாஹாலும் சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கை நடைமுறையை நடைமுறைப்படுத்தினார்களோ, உணவு நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு நடைமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் தாக்கினார்களோ, அந்த ஒரு நடைமுறையை பின்பற்றாதவரை நமக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடையாது, நோயிலிருந்து முன்னெச்சரிக்கை கிடையாது. சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், ரெண்டு பேரே கபர்ல வேதனை செய்யப்படுது, எதுக்குன்னு சஹாபாக்கள் கேட்கும்போது சொல்றாங்க, ஒருத்தர் சிறுநீர் போயிட்டு சுத்தமா சுத்தம் செய்யல, ஒருத்தர் புறம் பேசிட்டு இருந்தார், கோல் சொல்லிட்டு இருந்தார். சிறுநீர் போயிட்டு சுத்தம் செய்யாததுக்கெல்லாம் கபர்ல வேதனை செய்யப்படுதுன்னு சொன்னா இஸ்லாமியாருக்கும் இந்த சுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கும். அல்லாஹ்வுத்தாலா மஸ்ஜிதே குபான்னு சொல்லிட்டு உலகத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டின பள்ளிவாசல் மஸ்ஜிதே குபா. அந்த குபான்ற பள்ளிவாசல் அந்த ஊர்வாசிகள், அந்த ஊர்வாசிகளை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லுவா, அவர்களே எல்லாம் அல்லாஹ் பிரியப்படுறான் நீங்க சொல்லுங்க. இந்த ஊர் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்க நடைமுறைப்படுத்த ஆரம்ப காலத்துல சிறுநீர் போயிட்டு கல் வச்சு மட்டும் சுத்தம் செஞ்சுக்கிட்டாங்க, இந்த கல் மண் கட்டிகளை வச்சு சுத்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த குபாவாசிகள் தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த கல்லையும் வச்சு சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை வச்சு சுத்தம் செஞ்சதுனால அல்லாஹாலாவுக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. காரணம் அவருடைய வாழ்க்கை சுத்தமான வாழ்க்கையாக இருந்தது. அது மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் சுத்தமான வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான் சொல்லிட்டு நபியை நீங்க சொல்லுங்க அல்லாஹாலா சொல்றான்னு சொன்னா, காரணம் என்ன, சுத்தம் தான் நோயை தடுக்கக்கூடிய முதல் விஷயம். அடுத்த விஷயம், உணவு பழக்க வழக்கத்தில் நாம் ஏற்படுத்துகிற மாற்றம், உணவு பழக்க வழக்கத்தில் நாம் ஏற்படுத்திய சுன்னத்தான நடைமுறைகள் தான் நோயை விட்டு நம்மை பாதுகாக்கும். நோய் வராமல் பாதுகாப்பதற்கு முதல் காரணம், முதல் நடவடிக்கை என்னச்சுன்னா சுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் நடைமுறைப்படுத்த சுத்தமான முறைகள் நாம் பேண வேண்டும். அடுத்து உணவு பழக்க வழக்கங்கள்ல மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த வழிமுறையை பின்பற்றாதவரை முஸ்லீம் சமூகம் எந்த ஒரு நிவாரணம் காண முடியாது என்று கூறி நிறைவு பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.